லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்த ரெண்டு வீடியோஸோட ஃபினிஷிங் இது தான். இதுக்கடுத்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங், அதாவது ஃப்ளார் அண்டு லீவ்ஸ் மாதிரி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு சின்ன சைஸ் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் வந்து லாவெண்டர் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், லாவெண்டர் ஆர் வயலட். இதில் வந்து பேர்ல் மெட்டாலிக் பெயிண்ட்டோட லைட்டாக வாட்டர் கலந்து இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணுறேன். நார்மலாக ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நம்ம எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதனால் என்ன கலர்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து வயலட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட சென்டருக்கு வந்து நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்ணாலும் ஓகே, கோல்டன் கலர் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளார் டிசைன் வந்து முடிஞ்சு, நெக்ஸ்ட் அதோட லீவ்ஸ் வந்து எப்படி ஸ்டெமன் லீவ்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். வேறு ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கிறோம், அதில் க்ரீன் பெயிண்ட் ஃபேப்ரிக் பெயிண்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நல்லா வளைவாக, எவ்வளோ வளைவாக போட முடியுமோ அவ்வளோ வளைவாக போட்டு வரணும். நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் வந்து ஷேப் பண்ணலாம். லீவ்ஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் போடக்கூடாது, ஏதாவது ஒரு டைரக்ஷனில், பட் லீவ்ஸ் வந்து எந்த பக்கம் வேணால் வளைஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி நிறையா ட்ராயிங் பண்ணவங்களுக்கு அது ஈஸியாக வரும். பிகினர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, முதல் பேப்பரில் வரைஞ்சி பழகிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கிளாத்தில் பண்ணலாம். பார்டர் டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃப்ளார்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டெம்க்கு திக் க்ரீனும் லீவ்ஸ்க்கு லைட் க்ரீன் யூஸ் பண்ணாலும் அழகாக இருக்கும்.